ஹாய் ஃப்ளிக்ஸூட் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சம்சுல். டைரக்டர் ராமுடைய தரமணி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த தரமணி படம் வந்து நல்லா போயிட்டுருக்கு, ரசிகர்கள்ட்ட வந்து ரொம்ப வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து மூவி ரிவ்யூவில் வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வகையில் நாங்கள் சொல்கிறது பத்தாது, அது வேறு விஷயம். ட்விட்டர் வாசிகள் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு படித்து காட்ட போகிறேன். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து சதீஷ்குமார் அவர் வந்து தரமணியை பற்றி ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தரமணி படத்தை பார்த்தேன், அது வந்து ரொம்ப நல்ல படம், அனைவரும் அருமையாக நடிச்சிருக்காங்க, முக்கியமா காதலை விட புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்ததா முகேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தரமணி வந்து தமிழ் சினிமா அல்லது நல்ல சினிமாவை விரும்பினால் இந்த படத்தை வந்து போய் பாருங்க, இந்த படத்தை எடுத்ததற்கு ரொம்ப நன்றி ராம் சார், யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் வந்து ரொம்ப அருமையா இருக்கு, அவர் வந்து ஆண்ட்ரியாக்கு வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்ததா வெண்பா அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மனிதம், சமுதாயம், ஆண் பெண் கருத்து பிளவு, காதல், அழகியல், ஒளிப்பதிவு, இசை என எல்லாமே வந்து லவ் 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 ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து கிஷோர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டைரக்டர் ராம் வந்து பலர் பேச தயங்கும் ஒரு உண்மைகளை வந்து உரக்க கூறியிருக்காரு. ஸோ வந்து அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வெண்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போது இருக்கின்ற சமுதாய பிரச்சனைகளை வந்து காதல் காட்சிகளில் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லியிருக்காரு டைரக்டர் ராமு. முக்கியமாக வந்து சில இடங்களில் வந்து சாட்டையடி கொடுத்துருக்காரு. இது தவிர ட்விட்டரில் வந்து ஹேஷ்டேக் தரமணி அப்படின்னு ரொம்ப தெரிச்சுக்கிட்டு இருக்கு. டைரக்டர் ராமுக்கும் சரி, ஆண்ட்ரியாவுக்கும் சரி, அவங்களுடைய ட்வீட் பாக்ஸ்க்கு வந்து மெசேஜ் போயிட்டே இருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து தகவல் வந்துகிட்டே இருக்கு. நாமளும் நீங்களும் போய் வந்து தரமணி படத்தை வந்து தியேட்டரில் பாருங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.